ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம சேனலில் வந்துட்டு குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக். இன்றைக்கி பிரணியோட பர்த்டே, ஸோ அவளோட வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. எப்படி மார்னிங் ஆகிடுச்சு? மார்னிங் வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சர்ச் கவலன் வீட்டிருக்கோம். எல்லோரும் சர்ச்சுக்கு போக போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு. இது கோவை புதலில் இருக்க இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சு. எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப 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 பிடிக்கும். இந்த சர்ச்சுக்கு தான் எப்போதுமே வருவேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நான் ப்ரேயர் பண்ணாலும் நான் அது நமக்கு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வருவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கேண்டில் ஏற்றுறதுக்காக போகிறோம். போய் கேண்டில் ஏற்றிட்டுருக்கா. எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கூட இருக்கு, நான் சொல்லுவேன். ஆமா, அது நிலத்துல கத்துருக்கோங்க. ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஆனா இதுக்கு தெரியாம நடக்கேன். நான் அப்புறமா சொல்றேன் இந்த சர்ப்ரைஸ். இப்ப சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருக்கோம். உட்காந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக பேப்டிசம் குழந்தைக்கு கொடுக்குறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. பேப்டிசம் கொடுக்குறதுக்கு முந்தையெல்லாம் வந்துட்டு நிறையா கூட்டமாக இருப்பாங்க. ஒரு 15 பேர் 20 பேராவது இருப்பாங்க. சுற்றிலும் நின்றுட்டு பேப்டிசம் கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முன்னாடியே ப்ரேயர் பண்ணிட்டேன். சர்ச்சில் லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு சின்ன கதவு இருக்குது. அதை வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாதாவோட கெபி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நின்று அவள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தா. நானும் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். இந்த கெபி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பக்கத்தில் அங்கே செடியெலாம் இருக்கும். அதில் நிறைய பூ இருக்கும். ரோஸ் செடியெலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கெபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. நம்ம என் தங்கச்சியோட பர்த்டே. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் 5 to 6 PM நாங்கள் கேக் வெட்ட போகிறோம், ரெயின்போ கேக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். இன்றைக்கி அவள் 5 to 6 PM வரைக்கும் பரதநாட்டிய கிளாஸுக்கு போயிடுவாள். அந்த கேப்பில் நாங்கள் பார்த்து கிஃப்ட்டை வாங்கி பேக் பண்ணி வச்சுருவோம். இதுதான் இன்றைக்கான சர்ப்ரைஸ். நீங்கள் சாயந்தரம் 5 to 6 PM வாங்க, பார்க்கலாம். இங்கே அப்படி அப்படியே நின்று ஒரு அக்கா அப்படி நின்று அப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அழகாக இருக்கும். அங்கே செடியெலாம் நிறையா இருக்கும். ஸோ அழகாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இங்கே இந்த சர்ச்சில் வந்துட்டு லவ் பேர்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நிறையா வளர்த்துவாங்க. இங்கே மட்டும் இந்த இடத்துல மட்டும் இல்லை, அந்த சைடு மரம் வச்சுருக்கிற இடத்துலையும் லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட சவுண்ட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அமைதியான பிளேஸில் இந்த மாதிரி குருவிகள் சவுண்டு கேட்கும் போது ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சர்ச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தால் கொஞ்சம் நேரம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்படியே நின்று எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை அப்படியே நின்று காமாக நின்று இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போதுமே அப்படி தான் நடக்கும். ரெகுலராக நாங்கள் இங்கே தான் வருவோம். எதாக இருந்தாலும் சரி, எங்கள் வெட்டிங் டேவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இங்கே தான் வருவோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு.
தெரியும். வர சொல்ல அவன. நீ வா வீட்டுக்கு. வீட்டுக்கு வா. அடுத்து கோவை புதுமே வந்துட்டு போகிற வழியில் இருக்க சின்ன ஹோட்டல் தான் ஆரியபவன். அங்கே வந்துட்டு சரி காலை டிஃபன் முடித்தோம்னா என்ன ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு, 9:00 நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு. சரி எங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் போய் மெனு என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு இருந்தானுங்க. சேவியோ வந்து வெங்காய தோசை ஆர்டர் பண்ணால் வெங்காயம் ரோஸ்ட் அது சாப்பிட்றதுக்கு. தென் அதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு வெங்காய சட்னி தான் அவனுக்கு பிடிக்கும், அதனால் வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டான். சாம்பார் சட்னி இது வேணான்ட்டு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டுருந்தான். அப்புறம் பிரணீதா வந்துட்டு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணால் அவன் வந்து சாம்பார் சட்னிலாம் வச்சுட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. அவங்க வந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணார், பூரி சாப்பிட்ருந்தாங்க. நான் வந்து ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணேன், ஊத்தாப்பம் சாப்பிட்டேன். நம்ம சாப்பிட்டுட்ருக்கும் போது இடையில என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பிரேனியே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, அதுதான் அங்கே ஓடுது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, வீட்டுக்கு போயிட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ கோவைப்புதூர்லேருந்து நம்ம மதுக்கரை போகணும். மதுக்கரை போகிற இந்த பாலக்காடு ரோடு வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு சைடும் வந்துட்டு ரொம்ப மழை இருக்கும், அதே டைமு மரங்களும் நிறையா இருக்கும். இந்த ரோடு அப்படி தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரோடு வண்டி ஓட்டிகிட்டு போகிறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே சல்லுன்னு போயிட்டே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுவும் இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் இந்த ரோட்டில் போகிறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாலியாக போகலாம். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டேன். லைட்டாக ஒரு சாரல் மழை விழுகுது, லைட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம். நம்மளும் நீங்களும் எங்கள் கூட வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் தெரியும், அந்த ஆலமரத்தில் தான் வந்துட்டு லீவ் நாளில் வந்துட்டு இவங்க பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க அந்த ஆலமர விழுதில். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோன்னா அங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது, அதிலிருந்து தண்ணி உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கோம். தடுப்பான வந்து உடஞ்சி தண்ணி ரொம்ப வருஷமாகவே கீழே போயிட்டுருக்கு, ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இப்போ தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாலம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இப்போ தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் சரியாயிடும்னு நினைக்கிறேன். இனி நம்ம வீட்டுக்கு போகிற வழி இது, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் இப்போ மழை பெஞ்சனால எல்லாம் பசு பசேன்னு இருக்குது பார்க்குறக்கு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சோளம் போட்டிருந்தாங்க தோட்டத்தில், நல்லா இருந்தது.
ரெடியா 12:30 போய் கேக் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலதான் கேக்கே வெட்டுவாங்கன்னு பாத்துக்கோங்களேன். மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அவங்கள வந்து பாக்குறேன். மத்தியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சிக்கன் ஸ்பெஷல் குழம்பு நல்லா செஞ்சு வந்துச்சு. பிரணீதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் குழம்பு. அவளுக்கு அந்த குழம்புல இருக்கிற சீச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது முறுமுறு சிக்கன், அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஊட்டி விடணும். அது மட்டும் தான் எனக்கு வேலை. இனி அவளுக்கு சாப்பாடு பசஞ்சாச்சு, சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவளை எடுத்து சாப்பிட மாட்டேன் பசிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் ஊட்டிவிட்டேன், சரி இன்றைக்கி ஒரு நாளாக நம்ம ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு ஊட்டி விட்டேன். இல்லைனா அவளே தான் சாப்பிடுவா. அவளுக்கு வெக்கம் அதிகமாகிடுச்சு. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 4:00 இருக்கும். சரி கேக் ஆர்டர் பண்ணிடும். ஆன்லைனில் தான் புக் பண்ணி கேக் வந்து வந்துச்சு. ஸோ கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணோம். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு 5:00 வந்துட்டு நான் டிஃபனுக்கு போகணும், அதனால் இப்போவே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணோம். கேக் பார்த்திங்கன்னா ரெயின்போ கேக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்லைன் புக்கிங்கில் கேக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக பிடிக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் இல்லாம அப்ப வேற அவனுக்கே தெரியாது அது என்னன்னு. ஈவினிங் வந்துட்டு வெளியே போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்தாச்சு.
வந்துட்டு அவங்க நாலு பேரும் டிஸ்கஷனு என்ன ஆர்டர் பண்ணுறது சாப்பிட்றது அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் தான் எடுத்த உடனே ஐஸ்கிரீம் தான் என்னானுங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக தான் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். என்ன இதுனால் நான் மறந்துட்டேன், ஆர்டர் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட சாப்பிட தான் ஷூட் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக மறந்தே போயிட்டேன். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன வாங்கி கொடுக்குறது அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்துட்டோம். ஆனாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. தந்தூரி ஹாஃப் வாங்கினோம், அதே மாதிரி ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஃபிங்கர் ஃபிஷ்ஷு நல்லா இருந்துச்சு. அவங்க பரோட்டா சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் வந்துட்டு ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பரோட்டாவுக்கு அவங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இதை பண்ணியிருந்தாங்க, பெப்பர் கிரேவி. அப்புறம் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி. உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி குனியமுத்தூர் டு இடையேற்பாளையம் பிரிவில் இருக்குது இந்த ஹோட்டலில், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு பிரியாணி, நல்லா இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் ட்ரை பண்ணுறோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் கிரேவியோட குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு. அதுக்கு நான் கொடுத்துருந்தாங்க, நான் வாங்கியிருந்தோம். அடுத்த ஆர்டர் பண்ணது நான் ஒரு ரெண்டு நான் ஆர்டர் பண்ணோம், நாலு பீஸ் வந்திருந்தது. அதே போய் இது சிலோன் பரோட்டா. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்தாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, ஒரு ரெண்டு சாக்லேட்டு ஒரு ரெண்டு வெண்ணிலா ஆர்டர் பண்ணானுங்க. எல்லோரும் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ருந்து நாங்கள் பிடிங்கியும் சாப்பிட்டோம். பிரணி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவனால் சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் சாப்பிட முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் சாப்பிட்றதா வேண்டாமல் வயிறு ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கு. அதனால் பண்ணிகிட்டு இருந்தால் பின்ன அவள்கிட்டருந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கி சாப்பிட்டோம். எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோ தான் பர்த்டே முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு டோர் இல்ல, இது எங்க வீட்டு டோரு. கதவு தட்டினீங்கன்னா உடனே டோர் இருக்க படம். என்ன படம்?